வணக்கம். நான் என்னோட வீட்டில் சின்ன வீட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிடைச்ச அளவுக்கு உள்ள செடி போட்டு வச்சுருக்கேன். நிறைய வச்சுருந்தேன். அந்த செடியெல்லாம் இப்போது நான் ஊருக்கு போகிற டைமில் எல்லாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இதாகிடுச்சு. மிச்சர்கள் கொஞ்சம் செடி மட்டும் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி கட்டாளை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய கட்டாளெல்லாம் வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றனால எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வளர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து சாமிக்கு வைக்கிற சம்மங்கி பூ. இதில் ஏற்கனவே பாட்டிலருந்து நிறைய பூ பறிச்சிட்டேன். அதோடய சீடு எடுத்து போட்டு இப்போ இந்த செடியெல்லாம் க்ரோ பண்ணியிருக்கேன். இந்த பாட்டிலையும் கூட இருக்குது. எல்லா ஊர் பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை நிறையவே நான் போட்டு வளர்த்து கொடி மாதிரி வச்சு தம்பிக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. இந்த கீரையோட இலையெல்லாம் பறித்து தம்பிக்கு வந்து கீரை மசியெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதுக்காக தான் நான் பாட்டிலே நான் வளர்த்தேன். இதில் வந்து இல்லை எந்த ஒரு பாட்டு எடுத்து அதோட கிளையை கிள்ளி வச்சு நம்ம வச்சுருந்தாலும் வரும். தண்டை இது பண்ணி கட் பண்ணி வச்சாலும் வந்துடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து. தம்பி கொடுக்கறதுக்காக பாட்டில் வளர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டேபிள் ரோஸ். எனக்கு டேபிள் ரோஸ் கலர் கலராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஒரு 3 கலர் மட்டும் கிடச்சிது. ஒயிட்டு, ரோஸு, இது இந்த கனகாம்பரம் கலரு. அதனால் இது 3 ஒரே இதில் வச்சுருக்கேன். இந்த தனித்தனியாக பாட் போட்டு கண்டிப்பாக வளர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே சம்மங்கி விதை சீடு மட்டும் போட்டு உள்ளே வந்து அதே பசலைக்கீரையை வந்து தண்டு வந்து வெட்டி வச்சேன். இப்போ நம்ம ஒரு பாட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம இப்படி ஒரு 3 இது, அதாவது ஆன்டிபயோட்டிக் உள்ள ஒரு செடி, நம்ம ஏதாவது இந்த மாதிரிலாம் போட்டு வளர்த்தோம்னா அந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். ஒரே செடியை வளர்க்காமல் அந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே தான், அந்த டேபிள் ரோஸ்க்குள்ளே தண்டு கிள்ளி வச்சு இந்த கீரை வந்து பாட்டில் க்ரோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து இந்த ஓமையிலை தம்பிக்காக தான் க்ரோ பண்ணேன். இதுவும் ஒரு பாட்டு ஏதாவது கிள்ளி வந்து தண்டு கிள்ளி வச்சோன்னா கண்டிப்பாக வந்துடும். தம்பிக்காக சளி பிடிச்சிட்டு செஞ்சிடும். அதனால் டக்குன்னு இதை கிள்ளி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா. இது பாட்டில் வளர்த்தேன். அதிலே பார்த்திங்கன்னா துளசியோட சீடு வந்து போட்டு விட்ருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பசலைக்கீரையோட தண்டு வந்து வச்சுருப்பேன். இப்படி 3 விதமாக பண்ணும்போது இது மாதிரி ஒரு துளசி, அந்த ஓமையலை, இப்படி ஏதாவது 3 இது ஏதாவது ஒரு செடியெலாம் கலந்து வச்சோம்னா செடி வந்து நல்லா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் டேபிள் ரோஸ் தான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நான் வாங்குகிற ஆயில் கேனு. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்குள்ளே இந்த ஓமை இலை க்ரோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயும் வந்து துளசி இலை வந்து துளசியோட சீடு போட்டு விட்டுருந்தேன். துளசி இலையும் தம்பிக்கு கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன், அதனால போட்டிருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலையும் பார்த்திங்கன்னா பாருங்கள், சீடு வந்து துளசியோட சீடு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா தண்டு வந்து வச்சு விட்ருக்கேன். ஸோ இது மாதிரி டேபிள் ரோஸ்க்கு யூஸ் ஆகிக்கும். இந்த தண்டு வந்து இதிலேருந்து கொடி மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக வந்துடும். முன்னாடி க்ரோ பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை. சரி இப்போ எடுக்கலான்னு அவர் ஆசையாக இருந்தது, அதனால் போட்டு காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கீழே வந்து வீடு பக்கத்தில் அந்த வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் எங்களோட பாத்ரூம் மேலே இதை வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, ஒரு மரமாகவே ஆயிடுச்சு. இந்த மருதாணிக்குள்ளே நிறைய துளசி, ஒரு கட்டாளை வச்சுருக்கேன், கத்தாழையும் வந்திருக்குது. ஒரு துளசி வந்து ஒரு மரமாகவே வளர்ந்துருச்சு. நாங்கள் இப்போ வீடு கட்டிகிட்ருக்கோம். இதை நாங்கள் போனால் கீழே தரையை நட்டு வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த பாட்டில் ஃபுல்லாக துளசி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டில் என்ன பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை வந்து ஒரு 4 கண்டு வந்து வச்சு வளர்ந்துட்டுருக்குது. இது இன்னொரு பாட்டு. இதில் வந்து மணி பிளான்ட் வந்து ரெண்டு இது வந்து தண்டு வந்து கட் பண்ணி வச்சேன். இதுவும் கட் பண்ணி வச்சா நல்லா வளரும். கொடி மாதிரி எனக்கு வீடு கட்டிகிட்ருந்தாலும் கொடி போடுறதுக்கு இடம் பிளேஸ் இல்லை, ஏன்னா அங்கே எல்லாம் டேமேஜ் ஆகிடும்ட்டு இதுலேயே போய் போட்டு விட்ருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா துளசி எல்லாமே போட்டிருக்கேன். டேபிள் ரோஸ் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சம்மங்கிலே வந்து இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பூ, அது பேர் தெரியல, கண்டிப்பாக நோ டைம் மென்ஷன் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சீடு வந்து அதுலேயும் வந்து செடி வச்சுருக்கோம். துளசியோட இதுவும் சீடும் போட்டிருப்பேன். துளசி வந்து எல்லா இதுலேயும் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா செடியும் மற்ற செடியும் நல்லா வளரும், நமக்கு அந்த துளசியோட அந்த இதுவும் கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிளகு தக்காளி கீரை. இதுலேயும் துளசி போட்டிருந்தேன், அது பெரிய மரமாக இருந்தது. ஒரு வந்து காஞ்சதுனால உடச்சி விட்ருக்கேன். ஆனால் பக்கத்தில் குட்டி குட்டி துளசி இதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து துளசி, இது வந்து மிளகு தக்காளி கீரை.
அந்த அந்த மிளகு தக்காளியை நான் உள்ளே இது பண்ணி விட்டுருவேன். உடச்சி விட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இது ஒரு தண்டு தான். அந்த ஒரு தண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ எனக்கு பெருசாக படர்ந்துருக்கு. இதோட ஒரு 5-7-8 டைம் வந்து இதுலேருந்து நான் கீரை பறித்து இது பொரியலும் பண்ணியிருக்கிறேன். தம்பிக்கும் இதை கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ எல்லாமே வந்து நான் மெமரபுளாக இருக்கிறதுக்காக எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.